कस्ते बोधुम प्रभवती परम देवेव प्रभाव यस्मादत्थम विवधरचना सृष्टिेशा बभूव भक्तिग्राह्यस्विह तदिपं भक्तिमांचा्यतिमहद साहस आदपनलिनो अर्पयाम अंतरात्म आत्मा मे सह परीक अद्रिकन्याधिनाथ नाहं बोद्धुं शिव तव पदं न क्रियायोगचर्याः कर्तुं शक्नोमि अनितरगतिः केवलं त्वां प्रपद्ये य सृष्टारं निखिलजगतां निर्ममे पूर्वमीशः तस्मै वेदानदितसकलान्यश्च साकं पुराणैः तं त्वाम् आद्यं गुरुमहमसौ आत्मबुद्धिप्रकाशं संसारार्थशरणमधुना पार्वतीशं प्रपद्ये ब्रह्मादीन्यस्मरहर पशून् मोहपाशेन बद्ध्वा सर्वान् एकश्चिदचिदधिकः कारयित्वात्मकृत्यं यश्चेतेषु स्वपदशरणान् विद्यया मोचयित्वा सान्द्रानन्दं गमयति परं धामतं त्वां प्रपद्ये ब्रह्मादीन् यः पशून् मोहपाशेन बद्ध्वा सर्वान् एकः चिद् अचित् अधिकः कारयित्वा आत्मकृत्यम् யகாச்ச ஏதேஷுரணானு வித்யா மோசித்துவ சாந்திர ஆனந்தம் கமயதி அபர் வந்து ஒரு நக்ஷல்ல நமக்கு வந்து சின்னதா சைவ சித்தாந்தத்தை அப்படி கொடுத்துட்டாரு நமக்கு அத்வைதத்துல எப்படி பிரம்மன் ஜீவன் ஜகத்து அப்படின்னு மூணு மூணு விஷயங்கள் இருக்கோ அதே போல சைவ சித்தாந்தத்துல வந்து பஷ்டு பதி பாஷம் அப்படின்னு சொல்றோம் பசுங்கிறது ஜீவராசிகள் அத்தனை ஜீவராசிகளும் பிரம்மாதின்னு பசுன்னு அத்தனை ஜீவராசிகளுமே பசுன்னு பேரு எப்படி இங்க வந்து ஜீவன் அப்படின்னு சொல்றோமோ ஜீவன் ஜீவர்கள் அப்படின்னு சொல்றோமோ அத்வைத்த வேதாந்தத்துல அது போல இதுல சைவ சித்தாந்தத்துல உங்களுக்கு வந்து பிரம்மாதின்னு பசுன்னு சொல்றோம் அதே பகவான வந்து பதிகின்னு சொல்றோம் இந்த பசுக்களுக்கெல்லாம் பதியா இருக்கக்கூடியவன் சிவன் அவனுடைய அந்த மோக பாஷம்ங்கிறது இந்த சம்சாரத்துல கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஜீவன் அந்த கட்டுதல் வந்து பொய்யின்னு தெரிஞ்சுட்ட உடனே தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அடையறான்னு நம்ம அத்வைத்தத்துல சொல்றோம் இங்க வந்து ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா அங்க அந்த கட்டுதல்ங்கிறது மாயா இங்க பகவான் நமக்கு வந்து பாஷம்ங்கிற ஒரு அஹ் இதை கொடுக்கிறார் பாஷகாங்கிறது கயரு அந்த கயிற்றுனால பத்வா கட்டப்பட்டவராக பிரம்மா முதலிய ஈஸ்வர ஸ்வரூபத்துக்கும் நம்ம முதலிய ஜீவராசிகளுக்கெல்லாமும் என்ன வித்தியாசம்னா ஜீவராசிகளுக்கு நமக்கு வந்து கட்டுப்பட்டுருக்கோங்கிறதே நமக்கு முதல்ல புரியாது பிரம்மா முதலியவர்களுக்கு தான் இந்த ஒரு ஈஸ்வரத்துவம்ங்கிறத எடுத்துட்டு இருக்கோம் இந்த ஒரு பர்டிகுலர் காரியத்தை செய்யறதுக்காக அப்படிங்கிறதுல அவளுக்கு ரொம்ப தெளிவா இருக்கக்கூடியவர்கள் அதனால பிரம்மா மாதிரி நம்ம அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் ஒரு ஒரு இதுக்காக சொல்ற பசுன்னு சொன்னோம்னா சகல ஜீவராசிகளும் பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு கீட்டம் வரையில் ஒரு பூச்சி வரையில் இருக்கக்கூடிய அத்தனத்துக்கும் வந்து பசு அப்படின்னு டெர்மினாலஜி அது சித்தாந்தத்துல அததான் இங்க வந்து ஜாபாலி உபனிஷத்துல கேட்டுக்கிறார் கதம் ஜீவாகா பசவாகா இதி கதம் தத் பதிஹி இதி எப்படி ஜீவர்கள் வந்து பசுன்னு சொல்றோம் அவர்களுக்கெல்லாம் பத்திய வந்து பரமேஸ்வரன் சொல்றோம் சதம் உவாச்ச யதா திருண அசின விவேகஹீன பரப்பிரேஷ்யாதி கர்மசு நியுக்தா சகல சகல துக்க பராஸ்வாமி பத்தியமான கவாதய பசவ எப்படி நம்ம பொதுவா பசுன்னு சொல்றச்சு மாடு முதலிய ஜந்துக்களை வந்து பசுன்னு சொல்றோம் இல்லையா அந்த பசுக்கள் வந்து பரப்பிரேஷிய விவேகீனாக தனக்கா வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு அதுகளுக்கு வந்து பிரித்தறிதல்ங்கிற ஒரு ஒரு அஹ் குவாலிட்டி கிடையாது இந்த பசுக்களுக்கு விவேக ஹீனாக பரப்பிரேஷியாக இன்னொருத்தர்னால அனுப்பப்படும் யோகியதை உடையதாக இருக்கு அப்படின்னா இன்னொருத்தருடைய ஒரு அதீனத்துல இருக்கக்கூடியவைகள் அதனால கிறிஷியாதி கர்மசு நியுக்தாக அந்தந்த வேலையில நியமிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரோ போர்ட்போலியோவை கொடுத்து உட்காந்து வச்சிருக்காரு பகவான் அதுதான் இங்க சொல்ற சகல துக்கம் வராஹா இதனால ஐயோ எனக்கு இத்தனை வேலை இருக்கேனா இது எல்லாத்தையும் இன்னைக்குள்ள முடிச்சாகணுமே அப்படின்னு நம்மளா அந்த துக்கத்தை எடுத்து போட்டுக்கிறோம் ஏன்னா நம்ம என்னமோ இத்தனை போர்ட்போலியோவுக்கு நம்ம வந்து பண்ணியே தீரணும்னு பகவான் நம்மளும் உக்காத்தி வச்சிருக்கான் அத அதனால அந்த அந்த ஸ்வ சுவாமி அந்த பகவான் தான் ஈஸ்வரன்னு நம்ம புரிஞ்சுண்டு இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஒரு கட்டுதல் கிடையாது ஞானம் அந்த ஞானத்தினால இந்த ஒரு பாசத்தில இருந்து விடுபட்டு சிவனோட சாயிஜம் அடையிறோம் தத் யதா தத் சுவாமினகா இவ அந்த ஒரு மாடுகளுக்கு பசுக்களுக்கெல்லாம் எப்படி ஒரு சுவாமின்னு ஒருத்தன் நியுக்தன் நியோ நிய நியோ நியோக்தா நியோஜியா நியோஜியங்கிறச்சி அது எது அனுப்பப்படுறதோ யாரு வந்து அனுப்புறாரோ அனுப்புறார் சுவாமிங்கிறவர் ஒருத்தர் இருக்கார் சர்வஜா ஈஷா அவர்தான் பசுபதிஹி அவர்தான் சிவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமே தத் ஞானம் கேன உபாயேன ஜாயத்தேன்னு கேட்டோம்னா புனகா சதம் உவாச்ச விபூதி தாரணா தேவை விபூதி தாரணாத்துன்னு அது ஒரு ஒரு உபலட்சணமா இருக்கு இட் இஸ் ஜஸ்ட் இண்டிகேஷன் நமக்கு வந்து வெறும்னா அப்படியே விபூதியை போட்டு உடனேயே நமக்கு வந்து ஞானம் ஏற்பட்டு நம்ம முக்தி அடைய போறோம் தாரணம் அந்த பகவானோட ஒரு சாயுஜ்யம் அடையணுங்கிற ஒரு நினைப்போட ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பண்றச்சு நமக்கு அந்த சாயுஜ்யத்தை இது பண்றோம் அடையறோம் சோ ஆத்மனஹா பசவஹா புரோக்தாக சர்வே சம்சார சம்சாரவர்த்தினா இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய ஆத்ம அஹ் பசுக்க சம்சாரத்துல இருக்கக்கூடிய சர்வே எல்லோருமே ஆத்மனஹா பசவஹா புரோக்தாக அந்த சிவனுக்கு அல்லது பிரம்மா ஆத்மாவுக்கு ஒரு பசுக்களாக கூறப்பட்டிருக்கின்றன தேசாம் பதித்துவாது அவர்களுக்கு பதியா இருக்கும் காரணத்தினால சிவகா பசுபதிஹி இத்தி ஸ்மிருதா பசுபதிகின்னு அவருக்கு பேர் வந்து இதனாலதான் பசுனாம் பதிகி எல்லா ஜீவராஜிக்கும் அவர் தான் பத்தியாக இக்கர் பிச்சா மேகா சர்வே கல்வியன் பீடிதா பசூன வீச்சம் பிசோத்தமாக தேவ்ஸ் தவதேவூலி விஷா அகமன் சர்வா பசுத்துவம் பிரதி சங்கிதாக அதாவது நாங்க வந்து பசுன்னு எங்களை போய் நீங்க சொல்லிட்டேன்னு ஒரு ஒரு டவுட் இருந்துதான் அந்த டவுட்டை விளக்குறதுக்காக அவர் சொல்றாரு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் அவளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய காரியம் ஆத்ம கிருத்தியம் அந்தந்த காரியத்துல நியமிக்கப்பட்டவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறதுனால ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறார்கள் அந்த துக்கத்திலேருந்து துக்கம் எனும் ஒரு பாசத்தினால கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் பசுக்கள் அதுல இருந்து விடுவிக்க கூடியவன் நான் ஆகையினால எனக்கு பசுபத்தின்னு பேருன்னு சிவன் சொல்லிக்கிறார் அடுத்தது அமர்த்தியா இப்ப பல பேர் இருக்கா எத்தனையோ தேவர்கள் இருக்கா அம்பாளுக்கு சொல்றச்சே ஆஹ் தொதன்ய பாணிப்யாம் அபய வரதோ தெய்வத்தை கணகான் விடுவர் இங்க சௌந்தரல அறியில ாம் தவை நாம் இந்த மத்த தேவதைகளெல்லாம் என்ன பண்றானா வெறும் இப்படி இப்படி அபயவரதம் கைய வச்சுட்டு அவன் போஸ் குடுத்துட்டு இருக்கா அதுக்கு பின்னாடி சக்தி ரூபமா இருக்கக்கூடியதம்மா நீதான் அப்படின்னு ஏன்னா வாஞ்சித அதிகம் கொடுக்குற நீ வாஞ்சா சமதிக்கம் கேட்டதை காட்டிலும் வசத்தியா கொடுக்கறவ அம்பாள் அதனால இந்த மத்த எல்லாம் வந்து இது வந்து பர்ஜன்ய தேவதை இது வந்து அக்னி தேவதை அப்படின்னு ஒவ்வொரு முப்பத்தி மூணு தேவர்களை நம்ம சொல்றோம் மூலியும் அந்த ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு ஒரு இதை கொடுத்து உட்காத்தி வச்சிருக்கா டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து உக்காத்தி வச்சிருக்கா ஆனா வெறும் ரெப்ரசன்டேட்டிவ் தான் இவர்கள் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறவ வேற அங்க சக்தி அதே போல இங்கும் வந்து சிவனுக்கு அதே மாதிரி ஒரு பேரலல் இங்க சொல்றார் நானும் அமர்த்தியாக பகவாக சந்தி பல தேவதைகள் இருக்கறச்சு தான் அவர்களை விளக்கிட்டும் கதம் மாமேவ சரணம் பிரினிஷே அதாவது சிவனை மாத்திரம் எதுக்காக சரணம் அடையறார் இங்க அப்பை தீட்சிதர் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் கதம் கதமபி பறைஹி

எங்க அவர் வைத்தியநாதர் இங்க ஆஹ் வைத்தீஸ்வரன் கோயில் வைதீஸ்வரன் கோயில்ல வைத்தியநாதகான பேரு அது தவிர இங்க திருவாம்பியூர்ல பாத்தீங்கன்னா மருந்தீஸ்வரர் மட்டும் அங்கேயும் வந்து அகஸ்தியருக்கு வந்து பலவிதமான மருந்துகளை கொடுத்தவருங்கிறதுனால அங்கேயும் மருந்தீஸ்வரர்லயும் அவருக்கு அஹ் வைத்தியகான பேரு ஸ்ருதியில இருந்து பிரமாணம் எடுக்கிறார் பகவான வந்து சிவனை வந்து எல்லாத்துக்கும் பிஷக்கு அப்படின்னு அவருக்கு பேரு தட்சிணாமூர்த்திக்கே நம்ம பார்த்தோம்னா நிதையே சர்வ வித்யானாம் அங்க எந்த ரோகத்தை போக்கக்கூடிய ஒரு பிஷக் ஒரு வைத்தியரா இருக்கனா சம்சாரம் எனும் அல்லது பவ பவன சம்சாரம் இந்த சம்சாரம் எனும் ஒரு ரோகத்தை போக்குவதற்கு இதனால தவிக்கக்கூடிய மனுஷாளுக்கு வைத்தியராட்டம் இருக்கக்கூடியவர் சிவனா பக்த கதம் அப்படி பரைஹி யோ அச்சிகிம் அமர்த்தியை பரைஹி அமர்த்தியைஹி மத்த தேவதைகள்னால அச்சிகித்யாம் சிகிச்சை செய்ய முடியாத அது தீர்க்க முடியாத சம்சாராக்கியம் ருஜம் சம்சாரம் எனும் ருக்குன்னு அங்க வந்து ஒரு ரோகம் அந்த ரோகத்தை ஆத்மபோத ஔஷதேன தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை சிவஞானபோதம் போதம் அப்படிங்கிற ஒரு மருந்து அருமருந்து அந்த ஒரு மருந்து மருந்துனால் சம்சாராக்கியம் ருஜம் சம்சாரம் எனும் ஆக்கியான பெயர் சம்சாரம் எனும் பெயர் கொண்ட ருஜம் ஒரு வியாதியை போக்குகிறார் சமயதி அது அப்படியே வந்து குறைச்ச விடுறாரோ பகவான் பறைகி அமர்த்தியகி அச்சிகிஸ்யாம் மற்றவர்களுக்கு அந்த மற்ற தேவதைகளினால் அச்சிகித்யாம் அஹ் இது பண்ண முடியாத போக்கடிக்க முடியாத நிவர்த்தி செய்ய முடியாத சம்சாராக்கியம் ருஜம் ஏ சம்சாரம் எனும் ஒரு வியாதியை யா எந்த ஒரு பகவான் யா பக்திரியாணாம் ருஜம் சமயதி அது வந்து தன்னுடைய பக்துடைய பக்தர்களுக்கு நடுவுல முதன்மையாக இருக்கக்கூடியவர்களுடைய அந்த ஒரு வியாதியை சம்சாரம் எனும் வியாதியை போக்குகிறவர் பக்த சிரேஷ்டனா இருக்கணும் அவரை ஸ்தோத்திரம் பண்றது இப்ப அர்ச்சனம் பாதசேவனம்னு சகலமா நவவித பக்தியை பண்ணக்கூடியவர்கள் பக்த அக்ரியானாம் சம்சாராக்கியம் ருஜம் எதை கொண்டு அவர் வந்து ஸ்வ ஆத்ம போத சிவன் அந்த எனும் ஒரு அதை அதுதான் போக்கிறார் மருந்துங்க தம் சர்வாதீஸ்வர ஹே சர்வாதீஸ்வர தம் அஹ் துவாம் சரணம் யாமி சோ இங்க சென்டென்ஸ் எப்படின்னா யக எந்த ஒரு தேவதையானவர் இந்த ருஜம் சமயதி இந்த வியாதியை போக்குகிறாரோ தம் அப்பேற்பட்ட துவாம் உன்னை அகம் சரணம் யாமி நான் உன்னை சரணடைகிறேன் சம்சார வைத்தியம் இந்த சம்சாரத்துக்கு ஒரு வைத்தியர் மாதிரி இருக்கக்கூடியவர் அதுக்குதான் இங்க ஸ்ருதியில இருந்து பிரமாணத்தை எடுக்கிறார் இது எல்லாத்தையும் முடிச்சேன்னா பவ மகா த தனக்கு வந்து அப்பை தீட்சிதர் வந்து அப்ஜெக்டிவ் போட்டுக்கிறார் பவ மகா தீர்க்க தீவிர ஆமையேன கிளிஷ்டா அகம்ங்கிறார் பவம் சம்சாரம் எனும் ஒரு பெரிய ரொம்ப நீண்ட தீவிர ரொம்ப கொடுமையாக இருக்கக்கூடிய ஆமையகா ஒரு ரோகம் அந்த ரோகத்தினால க்ளி கிளிஷ்டகா தபிக்கக்கூடிய அகம் நான் எனக்கு வந்து நான் அப்படியே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத சும்மாவானோ நான் வந்து அவரை இது பண்ணிட்டு இருந்தேன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கு வந்து ஒரு எஃபெக்டே இருக்காது எங்க கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்துல தவிக்கக்கூடிய தான் வந்து அந்த இடத்துலதான் ஆதங்கம் ஜாஸ்தியா இருக்கும் ரொம்ப சௌக்கியத்துல இருந்தோம்னா நம்ம வந்து பகவானை நினைச்சே பார்க்க மாட்டோம் முக்கால்வாசி நீங்க யோசிச்சு பாருங்க சௌக்கியமா இருக்கிற சமயத்துல ஒரு தீவிரமான ஒரு ஒரு பிரார்த்தனைங்கிறது இருக்காது அந்த சரணம் பிரபத்தியேங்கிறச்சி கம்ப்ளீட் சரண்டர் எப்போ வரும்னா திரௌபதியில இருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்தோம்னா மிகுதியான துக்கம் இருக்கும் இடத்துல தான் ஒரு டோட்டல் சரண்டருங்கிறது இருக்கும் அதனால தன்னை வந்து குவாலிஃபை பண்ணிக்கிறச்சேயே தீக்ஷதர் வந்து பவ மகா தீர்க்க தீவிர ஆமையானங்கிற சாதாரண ரோகத்தினால தவிக்கக்கூடியவன்ல தீவிரமான ரோகம் அதுவும் மகாதீர்கம் இன்னும் நான் நாளைக்கு போயிடுங்கிற ஒரு 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 இதுவே எனக்கு தெரியல ஹோப்பே தெரியலங்கிற ஹொரைசன்ல அந்த மாதிரி தீர்க்கமா ஓடிட்டு இருக்கு இந்த துக்கம்ங்கிறது அப்படிப்பட்ட ரோகத்திற்கு ரோகத்தினால கிளிஷ்டகா துக்கமாக க தவித்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய அகம் நான் வைத் சம்சார வைத்தியம் துவாம் சம்சாரத்துக்கே சாதாரண துக்கத்துக்கு பத்தி அவர் யோசிக்கல இந்த ரோகத்துக்கு அவர் வந்து வைத்தியனா ஆக்ட் பண்ணலையா இந்த சம்சாரத்துக்கே அவர் வைத்தியமா இருக்கிறச்சே சம்சாரம் எனும் ஒரு பெருந்துக்கத்திற்கு அவர் வந்து வைத்தியராக அத போக்குறதுக்கு ஒரு சாமர்த்தியம் உடையவரா இருக்கிறச்சு இந்த சாதாரண விஷயங்கள்லாம் என்ன ஏமாத்திரம் அப்படிங்கிற மாதிரி சோ சர்வாதீஸ்வர எல்லாத்துக்கும் அதீஸ்வரனா இருக்கக்கூடியவர் எல்லாத்துக்கும் ஒரு அஹ் பிரமாண பூதமா இருக்கக்கூடியவர் இங்க இருந்து சர்வாதீஸ்வரங்கிறது எதுக்குன்னா இந்த பறைகி அமர்த்தேகியோட கனெக்ட் பண்ணிக்கணும் எல்லா இந்த மத்த தேவதைகளுக்கும் ஒரு அடிப்படை தத்துவமாக இருக்கக்கூடியவர் இந்த சிவன் அதனால பறைகி அமர்த்தைகி அப்படி மத்த தேவதைகளிட்ட இருந்து மோட்சம்ங்கிறது வந்துராது ஞானம் பகவான் டேந்து வரணும் அஹ் அதுக்கப்புறம்தான் மோக்ஷம்மங்கிறது வரப்போறது சோ சர்வ அதீஸ்வரர் எல்லா இந்த தேவதைகளுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவமாக விளங்கக்கூடிய அந்த சிவன் ஆகையினால அது அது மாத்திரம் இல்ல வரதா அப்படி வரத்தையும் கொடுக்க கூடியவரா இருக்காரு அடுத்ததுல சொல்லுவார் தாரக மந்திரத்தை உபதேசம் பண்ணி எல்லாரையும் வந்து எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கிறாருன்னு காசியில வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அங்க காஷி காஷ்யாம் மரணான் முக்திகின்னு இருக்கிறது எப்படின்னா காஷ்யான் து மரணான் முக்தி காசியில மரணத்தினால ஏன் மோட்சம் அடையிறோம்னா அந்த மணிகர்ணிகா காட்ல சிவன் வந்து ஒவ்வொருத்தர் காதலையும் வந்து தாரக மந்திரத்தை உபதேசம் பண்றாரா பிரணவ மந்திரம்னு சில பேர் சொல்றா சில பேர் அதை வந்து தாரக மந்திரம்னுட்டு ராமனுடைய தாரக மந்திரம்ங்கிறா அத வந்து சிவன் தானே வந்து காதலை ஒவ்வொருத்தருக்கும் சொல்றாருங்கிற அந்த தாரகங்கிற வார்த்தையே அடுத்த ஸ்லோகத்திலயும் யூஸ் பண்றாரு அதனால சம்சாரஸ்ய வைத்தியா ஏஷகா இதுல வந்து வேதத்துல இருக்கக்கூடிய வார்த்தை வேதத்துல இருந்துதான் பிரமாணம் இங்க அவரை எதுக்கு வைத்தியன்னு சொல்றோம்னுட்டு நம்ம எதுக்குன்னா அதி வக்தா பிரதமோ பிஷக்கு அப்படின் இருக்கு எவரை முதன்மையான தைவ்யகா பிஷக்கு அதாவது வைத்தியன்னு யார சொல்றோமோ அவர்தான் இந்த ஆஹ் வைத்தியகாங்கிறச்சு ஒரு ஊசி குத்துறவரும் வைத்தியர் தானே நமக்கு வந்து துன்பத்தை கொடுக்கிறவரும் வைத்தியர் தானே அப்படிங்கிறோம் இப்ப வேக்சின் போட்டுக்கிறோம் நம்ம க வலிக்கிறது கஷ்டம் வருது நமக்கு உடம்புக்கு அதேதான் அந்த இடத்துல வந்து ஒன்னும் கிருப்பை இல்லைங்கிறது இல்ல அதுக்கு வந்து சிவபுராணத்துல சொல்றார் அஹ் நிதானக்ய பிஷஜகா ருக்னே ஹிம்சாம் பிரயுஞ்சதா ஒரு வைத்தியன் வந்து ஒரு ஹிம்சாம் பிரயுஞ்சதா அவன் வந்து கஷ்டப்படுத்தினா கூட ந கிஞ்சித் அத்த நைர்கிருண்யம் இதுல கிருபை நிஷ்கிருபாங்கிறதே கிடையாது கிருபை இல்லைங்கிறது கிடையாது ஒரு தயவை அங்க உபயோகப்படுத்துறாரு அதுதான் அடுப்பிடத்த கிருணாயேவ அத்த பிரயோஜிக்காங்கிறார் அதே போல இங்க பகவானும் நமக்கு பலவிதமான கஷ்டத்தை கொடுக்கறச்சேதான் கஷ்டத்துல நம்ம வந்து அவனை நினைக்கிறோம் மூலயம் ஏன் என்னன்னா கஷ்டத்தை கொடுத்துட்டும் இவர் வந்து வைத்தியம்னு வேற சொல்றோமேன்னு நினைச்சா கஷ்டத்தினால நம்ம அவனை நினைக்கிறோம் அதனால அவர் வந்து அதுக்கப்புறம் அந்த இது போக்கலாமோ இல்லையோ அவனை நினைக்கிறதுனால முக்தி அடைய முடியறது அதுக்குதான் சிவபுராணத்துல சொல்றார் ஆஹ் அஹ் ஆஹ் சம்சாரஸ்ய ஈஸ்வரோ நித்தியம் சமூலசிய நிவர்த்தகா சம்சார வைத்தியக இது உக்தகா சர்வ தத்வார்த்த வேதிபி இந்த வார்த்தையே யூஸ் பண்றாரு எதை வந்து தீட்சிதர் இங்க வந்து சொல்றாரோ சரணம் யாமி சம்சார வைத்தியம்னு அதே வந்து சிவபுராணத்துல இருக்கக்கூடிய வார்த்தை சம்சாரஸ்ய ஈஸ்வரகா ஏன்னா நிதானக்யா வைத்தியா யதா ரோகசிய நிவர்த்தகா ஒரு வைத்தியன் எப்படி நிதானன சிம்டம்ஸ் சிம்டம்ஸ தெரிஞ்சுட்டு அந்த ரோகத்தை போக்குறதுக்கு எப்படி ஒரு வைத்தியன் சாமர்த்தியம் உடையவனாக இருக்கானோ அதே போல லயத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்றோமே அந்த சம்ஹாரத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய நம்ம ருத்ரன் சிவன் சம்சாரஸ்ய ஈஸ்வரகா பவதி நித்தியம் சமூலசிய நிவர்த்தகா அந்த மூலத்தோட அழிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உடைய சிவன் சம்சார வைத்தியகான்னு கூறப்படுகிறார் அதுதான் இங்க ஸ்ருதியிலிருந்து எடுத்து சொல்றாரு தைவ்யகா பிஷக்கு அப்படின்னு சொல்ற இன்னொரு இடத்துல வைராகிய சதகத்துல தீட்சிதர் சொல்றது என்னன்னா கோரம் பவம் அப்பே தீக்ஷிதர் எழுதினா வைராக்கிய சதகத்துல இருக்கிற ஸ்லோகம் இது கோரம் பவம் அபஹந்தும் கிஞ்சிது அகோரம் பவம் பிரபத்யே சம்சார காத்தராணாம் சம்சரணிஹி சம்பவி பக்தி அழகான கோரமான பவம் இந்த சம்சாரம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு ஜகத்து இந்த உலகம் இந்த உலகத்தை போக்குறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா கிஞ்சிது அகோரம் பவம் பிரபத்திய இந்த பிளே ஆஃப் வேர்ட்ஸ் தர்ட்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளவு அழகா கோரமுங்கிறதுக்கு வந்து அவருக்கு வந்து அகோரஹான்னா அகோரமூர்த்தின்னு ஒரு ஃபார்ம் அஞ்சு சிவனுக்கு வந்து அஞ்சு மூர்த்தி உண்டு அம்சாவதாரங்கள் அந்த அம்சாவதாரங்கள்ல பிரதான அம்சங்கள்ல பார்த்தோம்னா அகோரமூர்த்தி ஒண்ணு அவருக்கு அந்த அகோரம் பவம் கோரம் இல்லாத தன்மையை உடைய ஹன்சமா இருக்கக்கூடிய அந்த பவஹா சிவன் அவரே கிஞ்சித்து பிரபத்தியே கொஞ்சம் அவருக்கு பிரபத்தி செய்கிறேன் சம்சரண காத்தராணாம் இந்த சம்சர காத்தராணம்னுங்கிறச்சு மிருத்யுபயம் உடையவர்களுக்கு இந்த சாம்பவி பக்தி சம்புவை குறித்து இருக்கக்கூடிய பக்திங்கிறது தான் சம்சரணிகி அதை தாண்டக்கூடிய ஒரு படகு போல இருக்கான் இந்த மிருத்யுவை தாண்டக்கூடிய படகு அஹ் அந்த மிருத்துவோது தகச்சிந்தி விந்தீதி அஹ் மாம்தர்ஜய்சு இந்த யமனோட எல்லாம் வந்து நின்னுட்டு இவனை வந்து கொல்லுவோம் எரிப்போம் அடிப்போம் அப்படின்னு வந்து பயமுறுத்தின்னு இருப்பான்னா யமனுடைய தேவதைகள் எல்லாம் அந்த சமயத்துல பயந்து இருப்போம் மோலி அந்த மரண பயம் இருக்கிறச்சு பக்தி உண்டிதான் நம்மளை வந்து காப்பாத்தும் அதுதான் ஒரு ஒரு பிடிப்பு மாதிரி இருந்துட்டு இருக்குமா சம்சரணகி சாம்பவி பக்தி இதே சிவானந்த லகரியில இருந்து எடுக்கிறார் ஜனன மிருதி யுதானாம் சேவையா தேவதான சம்சயோ நாஸ்தி எப்படி பறைகி அமர்த்தியி மத்த தேவதைகள்னால நமக்கு வந்து எந்த ஒரு உபயோகமும் இல்ல அவர்கள்னால போக்கடிக்க முடியாத ஒரு ஒரு பவரோகத்தை வந்து இவர் போக்கடிச்சுடுறாருன்னு சொல்றதையே சிவானந்த லகரியிலிருந்தும் எடுத்து கோட் பண்றார் ஜனன மிருதி யுதானாம் சேவையா தேவதானாம் இந்த தேவதைகளுக்கு எல்லாம் எப்படின்னா பிறப்புன்னு ஒண்ணு இருக்கு மிருத்தின்னு ஒண்ணு இருக்கு இறப்புன்னு ஒண்ணு இருக்கான் தேவதைகளுக்கு மத்த தேவதைகளுக்கு பொதுவா அதாவது பிறப்பு இறப்புன்னா அழியரா மறையரா அழியரா சிருஷ்டியோட அவர்களுக்கு ஒரு பிறப்புங்கிறது இருக்கு லயமோட அவளுக்கும் ஒரு இறப்புங்கிறது இருக்கு அந்த தேவதைகளுக்கு ஆனா இத காட்டிலும் இறப்பும் பிறப்பும் இல்லாத ஒரு தத்துவம் இருக்கே அந்த சிவ தத்துவத்தை தான் நம்ம வந்து பஜிக்கணும் அதுக்கு இங்க சொல்ற ந பவதி சுக லேஷகா சம்சயோ நாஸ்தி தத்திர இந்த தேவதைகளை சேவை புரியறதுனால நமக்கு ஒரு எள்ளளவும் சுகம் இருக்க போறது இல்லை ஏன்னா இவர்களும் சிருஷ்டி மோது சிருஷ்டிக்கப்படுகிறார்கள் லயம் மோது இவர்களுக்கும் ஒரு அழிவுங்கிறது இருக்கு ஆகையினால அஜனின் சாம்பம் ஈஷம் பரம அமிருதூபம் லபந்தே எந்த ஒரு பகவானை ஸ்தோத்திரம் செய்கிறார்களோ அவர்கள் எந்த பகவான் இங்க அஜனிம் பிறப்பற்றவரும் அமிர்த ரூபம் இரப்பற்றவரும் அமிர்தம் இறப்பற்றவருமாக இருக்கக்கூடிய சாம்பம் ஈஷம் சக்தியுடன் கூடினவரான நம்ம பகவான் அவரை ஸ்தோத்திரம் செய்பவன் எவன் இருக்கிறானோ அவனுக்குதான் ஒரு பரம சௌக்கியத்தை இவர் கொடுக்கிறார் பகவான் அவர்கள்தான் வந்து ஒரு ஏ இக ஈஷம் பஜன் பஜந்தேன்னு இருக்கணும் உம் ஆமா இந்த ஏதோ இங்க தப்பா இருக்கு இந்த இடத்துல பஜந்தே தேவ பரமசௌக்கியம் லபந்தே தேவ தன்யாகா லபந்தே பரமசௌக்கியம் லபந்தே அவர்களுக்குதான் தான் ஒரு பெரிய சுகமானது ஏற்படுறது ஏன் மத்த தேவதைகளுக்கு எல்லாம் வந்து ஒரு இறப்பும் இருக்கு பிறப்பும் இருக்கு அவர்கள் வந்து எப்படி ஸ்தாயியா இருக்கக்கூடிய ஒரு சுகத்தை நமக்கு கொடுக்க முடியும் சுகமுங்கிறது இன்னைக்கு இன்னைக்கு கொடுக்கற சுகம் நாளைக்கு போயிடுறதுன்னு இருந்துருச்சுன்னா யாருக்காவது அந்த சுகம் போடும்னு தோணுமோ நிலச்சு இருக்கக்கூடிய விஷயம் தானே நமக்கும் வேணும் எப்ப பார்த்தாலும் வி ஓன்லி லுக் ஃபார் இட்டேர்னல் திங்ஸ் நான் இட்டேர்னலா இருக்கக்கூடிய விஷயம் எதுவுமே நமக்கு தேவையில்லையே அப்ப நான் இட்டர்னலா இருக்கக்கூடிய இந்த தேவதைகள் கொடுக்கறதும் நமக்கு வந்து அப்படியே சர்வஸ்தாயா இருந்துட்டு இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லையோ இல்லையோ அது ஒரு எஃபெக்டே இருக்காது இவ்வாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணோம்னா நேர டைரக்டா வந்து இந்த இந்த பியூனை பாக்குறதுக்கு பதில நம்ம நேர சுவாமிகிட்டே டைரக்டா அப்ரோச் பண்ணிட்டோம்னா ஈஸியாச்சேங்கிறார் அவ்வளவுதான் ஜனன மிருத்தி மிருத்தி யுதானாம் சேவையா தேவதானாம் ந சுகலேஷா சம்சயா நாஸ்தி அத்த இதுல எனக்கு ஒரு எல்லளவும் சந்தேகம் இல்ல ஆகையினால அந்த பிறப்பும் இறப்பும் இல்லாத பகவானம் பண்றதுனாலதான் ஒரு பரம சௌக்கியத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொன்னார் பக்த கதம் யோ ருஜம் ஸ்வத்மபோத ஔஷதேன தம் சர்வாதீஸ்வர பவ ஆமையேன ஆமயேன க்ளிஷ்டோ அஹம் வரத வரதரணம் யாமி சம்சார வைத்தியம் அடுத்தது ध्यातो यत्नात् विजितकरणैः योगिभिः यो विमृग्यः तेभ्यः प्राण उत्क्रमणसमये सन्निधाय आत्मना एव तद्व्याचिष्टे भव तारकं ब्रह्मदेवः तं सेवे अहं गिरिश सततं ब्रह्मविद्या गुरुं त्वाम् अवरु अन्नतनलय नेर भगवान् पातु त्वां त्वां शरणं प्रपद्ये ग्र त्वां सेवे நே நேர பார்த்து அவர் வந்து நமஸ்காரம் பண்ற மாதிரி இருக்கு இருக்கணும் சாநித்தியம் இருந்திருக்கணும் அதனாலதான் அவர் பேசுறாரு தியாதஹா யத்னாத் கரணைஹி யோகிபிஹி யஹ யஹ யர்கியா இந்த அடையறதுக்கு எப்படி இருக்கணும்னா கரணங்களை கரணம் அதாவது க கரணானினா இது பலவிதமான இந்திரியங்கள் அந்த இந்திரியங்களை ஜெயித்து அந்த இந்திரியங்கள் வந்து வெளிப்புறமாக போகாத அதை வந்து பிரத்யங்முகமாக கொண்டு வந்து அதை தன்னுள்ள நோக்கி உள்நோக்கியவாறு அந்த கரணங்களை ஜெயித்துங்களை தன் வசப்படுத்தி விஜித கரணி யோகிபிகி இப்படி இருக்கக்கூடிய யோகிகளால் எத்னாது தியாதஹாசன்னு ரொம்ப ஒரு பிரயத்னம் பண்ணி தியானம் பண்றா சிவனை முதல்ல இந்திரியங்களை ஜெயிக்கணும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த இந்திரியங்களை கொண்டு போய் மனசுல அடக்கி மனசுல கொண்டு வ மனசை கொண்டு வந்து அந்த பகவானுடைய ஒரு ஸ்வரூபத்துல ஒன் ஒ ஒருங்கிணைக்கணும் ஏகதானமா இருக்கணும் அதாவது ஏகதானம்னா சித்த ஐக்காகரியம் ஒரு ஒரு இட் ஷுட் பி கான்சென்ட் ஆன் சிவா அப்படி இருக்கணும் அந்த மாதிரி தியானம் பண்ணும் பொழுது அதுக்கு ஒரு பெரிய எஃபர்ட் வேணுமே சாதாரணமா வந்துடும் அது இன்னைக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடின்னு உட்காரலாம்னா நம்மளால சும்மாவே இருக்க முடியலையே இதுல சோ கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம் கரடி வெம்புலி வாயையும் ஆஹ் கட்டலாம் ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம் ஐந்து உலோகத்தையும் உருக்கி என்ன வேணாலும் பண்ணலாம் பார் ஆனா இந்த சும்மா இருத்தல் அரிதுன்னு பெரு பெசாத உக்காந்து இருக்கிறது கஷ்டம் அதுதான் இங்க வந்து அதனால எத்னாது தியாதகா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் தியானம் பண்ணி ஒருங்கிணைத்து அந்த மனசை கொண்டு வந்து உக்காத்தி வைக்கணும் தியாத சன்னு விமுருகியகா அப்போ வேணா அவரை வந்து நம்ம தேடலாம் தேடலாங்கிறார் அதுவும் பிராப்தியகா போடல விமுருகியகா போடுறாரு விமுருகியகானா அன்வேஷ்டும் யோக்கியகாங்கிறாரு இங்க பாத ரொம்ப நம்மளுடைய கரணங்களை ஜெயிச்சு எத்தனாத்து கஷ்டப்பட்டு அந்த மனசை கொண்டு வந்து நிறுத்தி தேட ஆரம்பிக்கலாம் நீங்க ரைட்டா அப்படி யாரு பண்றாருன்னா யோகிகள்னால தேடுவதற்கு உடையவராக இருக்கும் அந்த சிவன் அந்த தம் அகம் சேவே அந்த தேவனை நான் சேவிக்க போறேன் அப்படிங்கிற மேலும் இந்த தேவன் என்ன பண்றாருன்னா சிவன் தேவ்யகா தேவ்யா அந்த யோகிகளுக்கு பிராண உத்கிரமண சமயே பிராணன் அவர்களுடைய பிராணன் அந்த விதேக முக்திங்கிறோம் அதாவது ஜீவன் முக்தான்னு ஒரு ஸ்டேஜ் முக்தி அடைவதுங்கிறதுக்கு ரெண்டு ஸ்டேஜ் ஒண்ணு ஜீவன் ஜீவதி சதி முக்தகா அந்த பிராரப்த கர்மா வசமாக நம்ம வந்து ஒரு ஒரு சரீரம் ஓடிண்டே இருக்கும் இந்த சரீரம் விழும்போது முக்தி சரீரத்துல இருந்துட்டே இருக்கும் பொழுது கூட ஜீவதி சதி மோக்ஷம்ங்கிறது அடையலாம் அந்த ஒரு நிலைமைக்கு ஏன்னா சஞ்சித கர்மா வராது நமக்கு எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த கர்மாவனுடைய ஒரு விளைவுகள் நம்ம வந்து உட்காராது நம்மளுடைய மனசுல அது எஃபெக்ட் இருக்க போறதுல பின்னாடி அல்லது அப்படி இருந்து இருக்கிறவாளுக்கு தேகம் விழும் சமயத்தில் பிராண உத்கிரமண சமையே இந்த பிராணன் இந்த சரீரத்தை விட்டு கிளம்பும் பொழுது ஆத்மனாயேவ சன்னிதாயங்கிறார் இவரே ஆத்மஸ்வரூபமாக இருந்துண்டு சிவனே சந்நிதாய அவர்களை உக்காத்தி வைத்து ச சாட்சா கிருத்தியான்னு அர்த்தம் சன்னிதாயங்கிற இங்க வந்து அந்த ஆத்ம சாட்சா்காரத்தை செய்வித்து தானே இவர் வந்து அஹ் அவர்களுக்கு பிரத்யக்ஷமா அங்க வந்து காட்சி அளித்து பவ பயஹரம் இந்த பவ சம்சாரம் எனும் ஒரு பயம் அந்த பயத்தை போக்கக்கூடிய தாரகம் இந்த சம்சாரத்திலிருந்து தாண்டத்துக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய தாரகம் அந்த தாரகம்ங்கிறதுக்கு சொல்றாரு பாருங்க கர்ப்ப ஜென்ம ஜரா மரண சம்சார மகத் பயாத்து தாரயதி தஸ்மாத்து உச்சியதே தாரகம் அப்படின்னு அதர்வசீர்ஷத்துல இருந்து எடுத்து நமக்கு சொல்றாரு அதனால பிரம்மத்துக்கே தாரகம்னு ஒரு பேரு தாரக மந்திரம்ங்கிறது பிரணவ மந்திரத்தை தான் தாரக மந்திரம்னு சொல்லுவோம் பிரணவம் தான் பிரம்மஸ்வரூபம் இதுல பல தத்துவங்கள் உங்களுக்கு வந்து அடங்கி இருக்கு இந்த ஒரு ஸ்லோகத்தை எங்க வாத்தியர்கிட்ட கொடுத்தா அவர் வந்து சார் வந்து இப்போ ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுப்பார் அது அவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு நான் ஐ ஒன்லி ஸ்கிராச் தி சர்ஃபேஸ் ஆஃப் திஸ் சொல்லணும் தாரகம் பிரம்மா இந்த இடத்துல வந்து தாரகம்ங்கிறச்சே தாரக மந்திரம்னு எடுத்துட்டோம்னா காஷியில இந்த கங்கா தீரத்துல ஜென்ரலி என்ன பண்ணுவான்னா மரண சமயத்துல போயிடும் இன்னைக்கோ இப்பவோ இப்ப அடுத்த க்ஷணமோனு இருக்கக்கூடியவர்கள் அவர்களை வந்து பாதி சரீரத்தை கங்கையிலையும் பாதி சரீரத்தை வந்து கரையிலையும் அப்படி போட்டுருவான் பா தெரியா அதை சொல்லியிருக்கா ஒரு லெக்சர்ல அப்படி போட்டுருவாளாம் அப்படியே பிராணன் போயிடும் அப்படின் அந்த கங்கை கரையில கங்கை வந்து அப்படியே பாப்பத்தை எடுத்துருவா அந்த சமயத்துல அந்த காட்டுல வந்து சிவன் காதுல தாரக மந்திரத்தை உபதேசம் பண்றாராம் அப்படி அந்த சம்சாரத்தில இருந்து அவர்களை வந்து மோட்சத்தை கொடுத்து அவர் வந்து பிரம்ம வித்யா குருவா இருக்கார் சிவன் அப்படின்னு இருக்கு ஸ்காந்தத்துல இருக்கு சோ தத் வியாச்சே ஆஹ் தத்து பவ பய ஹரம் தாரகம் பிரம்ம வியாச்சஷ்டே கூறுகிறாரோ யஹா எந்த ஒரு தேவகா யகா தேவகா எந்த தேவனானவர் எந்த யோகிகள்னால தேடப்படும் யோகியதை உடையவராக இருக்காரோ எந்த யோகிகளுக்கு அவர்களுடைய பிராணன் வெளிக்கிளம்பும் சமயத்தில் சாட்சா்காரம் செய்தித்து தன்னை காண்பித்து தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய பிரணவ மந்திரமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை பத்தின ஒரு உபதேசத்தை செய்கிறாரோ அந்த பிரம்மத்தை பத்தி உபதேசம் செய்தா இந்த சம்சாரத்திலிருந்து சம்சாரம் எனும் ஒரு பயத்தை போக்கி போக்கிட முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு தாரக மந்திரத்தை உபதேசம் செய்கிறாரோ தம் ஹே கிரிஷ தம் துவாம் சததம் பிரம்ம வித்யா குரு அகம் சேவை இந்த பிரம்ம வித்யாக்கு குருவாக இருக்கக்கூடிய துவாம் சேவை இதுக்கு வந்து அந்த முழு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை வியாக்கியானமா சொன்னா கூட இதுக்கு வந்து போராது அப்பேற்பட்ட ஒரு ஸ்லோகம் அந்த பிரம்ம வித்யா குருன்னாலே ஆஹ் அவர் வந்து அந்த அதுக்குதானே சின்முத்ரையாரு இந்த ஜீவனும் பிரம்மனும் ஒண்ணு அந்த மூணுத்தையும் விளக்கிட்டோம்னா எதுன்னா திரஷ்டா அஹ் தர்சனம் அந்த திரிபுட்டீகரம் அந்த இது மூணு விஷயத்த நம்ம போக்கிடுறோம் ஜீவன் ஜெகத்தை ஈஸ்வரம்ங்கிற மூணு விஷயத்த போக்கினோம்னா பிரம்மாங்குற ஸ்வரூபமும் ஆத்மஸ்வரூபமும் ஒன்னாயிடுறதுன்னு அவர் வந்து ஒரு தத்துவத்தை போதிக்க கூடியவர் அதனால பிரம்ம வித்யா குரு சிவகா அவரை சததம் சேவை எப்பொழுதும் நான் சேவித்து சேவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இங்க இதுல வியாக்கியானம் வந்து அஹ் நிறைய சொல்றார் ஒரே ஊரு இந்த இந்த இடத்த மாத்திரம் நான் சொல்றேன் ஞான பிரசாதேன விசுத்த சத்வா ததஸ்துதம் பசியதே நிஷ்கலம் தியாயமான முண்டகோவ நிஷத்துல இருந்து எடுக்கிறார் அதுல வந்து ந சக்ஷுஷா கிரஹியத்தே கண்ணனால அவரை பார்க்க முடியாது அந்த பிரம்மஸ்வரூபத்தை சக்ஷுஷா கிரஹியத்தே நாபி வாச்சா வாக்குனாலையும் அவரை வந்து அடைய முடியாது வாசாம் அகோச்சரஹா ந அந்யைஹி தேவைஹி தபசா கர்மனாவா மத்த தேவதைகளை பூஜிக்கிறதுனால நமக்கு வந்து இவரை அடைய முடியாது தபஸ்னாலயோ கர்மனா கர்மாவனாலேயோ அஹ் ஞான சோ எதனால நமக்கு அடைய முடியும்னா ஞானத்தினுடைய ஒரு பிரசாதத்தினாலதான் விஷுத்த சத்வகா அந்த விசுத்த சத்வகா தியாயமானஹா தியானம் செய்தவாறு விஷுத்த தியானம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒருவர் தியாயமான விஷுத்த சத்வா தம் பஷ்யதே அந்த ஒரு பிரம்மஸ்வரூபத்தை பார்க்கிறார்கள் எதனால ஞான பிரசாதேன ஏவ அதற்கு வந்து ஆத்மானம் அரணிம் கிருத்வா பிரணவம் ச உத்தராரணிம் தியான நிர்மதன அபியசன அபியாசாத்து தேவம் பசியே நிகூடவது இதுக்கு வந்து ஆத்மானம் தன்னுடைய ஆத்மாவை அதாவது மனசை அரணி அரணி கட்டையா மாதிரி அதை வந்து பண்ணி பிரணவம் பிரணவ மந்திரத்தை வந்து அஹ் உத்தர அரணி அதாவது அஹ் நம்ம வந்து நெருப்பை பண்றதுக்கு வந்து கீழே ஒரு கட்டை இருக்கும் மேல இன்னொரு கட்டை இருக்கும் அதை போட்டு கடையணும் நெர்மத்தனம் பண்ணணும் அது பண்ணினாதான் உங்களுக்கு வந்து உள்ள இருந்து நெருப்புங்கிறது ஏற்படும் அதே போல இங்க வந்து மனசுங்கிறத வச்சுக்கணும் அதுக்கு மேல பிரணவ மந்திரத்தை போட்டு நம்ம வந்து தியானமுங்கிற ஒரு ஒரு மந்தனம் போட்டு கடையணமும் ஒரு அரணி கட்டையால இன்னொரு அரணி கட்டையா அப்படின்னா ஓம்காரத்தை வைத்து மனசுல போட்டு நம்ம கடைஞ்சு அதை உள்ள புகுத்தணும் அப்போதான் நமக்கு வந்து பகவத் பகவானுடைய ஒரு சாட்சாத் அந்த அக்னி கிளம்புற மாதிரி அந்த மனசுல வந்து அப்படி அப்படி வியாபிச்சு இருப்பார் பகவான் தேவம் பஷ்யேது அப்போ அந்த அக்னியை பாக்குற மாதிரி நம்ம வந்து அந்த பகவானுடைய ஒரு சாட்சா்காரம் ஏற்படும் அப்படிங்கிறார் சோ குத்தாபி நிஹீன எத்தகுசே ஸ்தானி உபாசகானாம் விசிஷ்டி சிவஸ்தானு யதேச்சம் சம்பு தாரகம் அந்தே உபதேக்ஷியதே எங்க வேணாலும் இருக்கலாங்கிறார் ஆனா கங்கை கரையில கட்டாயம் பகவான் வந்து சொல்றாருன்னு இருக்கு இங்க வந்து எந்த இடத்துல எப்படி இருந்தா கூட ஒரு உபாசகனா இருந்தான்னா அவனுக்கு வந்து கடைசியில பிரம் சிவன் வந்து தாரகத்தை உபதேசம் பண்ணி அந்த பிரணவத்தை உபதேசம் பண்ணி அவர் வந்து கொடுக்கிறார்னு இருக்கு தியாயத்தோ யத்னாது விஜித கரணைஹி யோகிபிஹி யோ விமுருகா தேவியப் பிராணோத்கிரமண சமய சந்நிதாய ஆத்மனா ஏவ வேற ஒரு ஸ்வரூபத்தெல்லாம் எடுத்துன்னு வரலையா ஆத்மஸ்வரூபமாகவே அவர் வந்து சந்நிதாய சாட்சா்காரம் செய்து பிரத்யக்ஷமா அங்க வந்து अर् स तद्व्याचष्टे भवभयहरं तारकं ब्रह्मदेवः तं सेवे अहं गिरीश सततं ब्रह्मविद्या गुरुं त्वाम् त्वाम। त्वाम।